Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோனா ஸ்லைம் வந்து நம்ம ஜெம்ஸோட mix பண்ணி பார்க்கலாம். என்ன ரிசல்ட் வந்திருக்குன்னு. இந்த ஜெம்ஸோட mix பண்ண இந்த ஸ்லைம் வந்து நான் சாக்லேட்டோடவும் mix பண்ணி இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டுட்டேன் நான். அந்த வீடியோல நான் சொல்லிருப்பேன் ஜெம்ஸோட mix பண்ண வீடியோவை நான் இதுக்கு அப்புறம் தான் போட போறேன்ட்டு. அந்த வீடியோ தான் இது. இந்த ஸ்லைம் வந்து கொஞ்சம் ஜெல்லியாக தான் இருந்தது, கையில் பிசுபிசுன்னு ஊட்டிட்டு தான் இருந்தது. சரி, கொஞ்ச நேரம் அதை வச்சு மிக்ஸ் பண்ணிகிட்டே, வெறும் ஸ்லைமை நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தோன்னா அது வந்து நம்ம கையில் ஒட்டாது. இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம கொஞ்ச நேரம் அதை வச்சு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தோன்னா நம்ம கையில் ஒட்டுறதெல்லாம் நின்றுடும். அதனால் சரி, கொஞ்ச நேரம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த ஸ்லைம் வச்சு கொஞ்ச நேரம் எப்படி இருக்குதுன்னு விளையாடி பார்க்கலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் வச்சு விளையாடி பார்த்துட்டு இருந்தேன். சரி ஓகே, ஜெம்ஸ் வச்சு ஏதாவது அரேஞ்ச் பண்ணாது, கலர் கலராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ஜெம்ஸாக எடுத்து நான் ஸ்மைலி மாதிரி அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தேன். ரெண்டு கண் அதுக்கப்புறம் வாய் அந்த மாதிரி வச்சுட்டு அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் மிக்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஓகே, ஜெம்ஸோடு மிக்ஸ் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து மிக்ஸ் பண்ணி பார்த்தேன். இதில் அந்த சவுண்ட் எஃபெக்ட்லாம் சூப்பராக இருந்தது. ஜெம்ஸ் நம்ம மிக்ஸ் பண்ணும்போது ஜெம்ஸ் கீழே விழும்போது அந்த சவுண்ட்லாம் சூப்பராக இருந்தது, நல்லா க்ரன்ச்சியாக இருந்தது சவுண்டே. இந்த ஜெம்ஸில் இருக்க கலர்ஸ் மட்டும்தான் அந்த ஸ்லைமில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒட்ட ஆரம்பிச்சிது. பட் அந்த ஜெம்ஸோட சாக்லேட் வந்து மெல்ட் ஆகலை, அப்படியே திக்காகவே இருந்தது. அதோடய கலர்ஸும் வந்து ஸ்லைமில் ஒட்டலை, ஜெம்ஸ் மேலே இருக்கிற அந்த கலர்ஸ் மட்டும்தான் அதில் ஒட்டுச்சு. இந்த சாக்லேட் வந்து மெல்ட் ஆகி அந்த ஸ்லைமோட மிக்ஸே ஆகலை. ஆனால் அந்த சவுண்ட் எஃபெக்ட்லாம் சூப்பராக இருந்தது அதை ட்ரை பண்ணி பார்க்கும்போது. இது இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிவிட்டு நான் இதை எடுத்து பாக்ஸில் போட்டுட்டேன். பாக்ஸில் போட்டு நெக்ஸ்ட் டே தான் எடுத்து நான் வந்து சாக்லேட்டோட மிக்ஸ் பண்ணும்போது ஓகே, ஜெம்ஸையும் எடுத்து நம்ம மிக்ஸ் பண்ணி ஜெம்ஸ் ஸ்லைமையும் எடுத்து நம்ம மிக்ஸ் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு போட்டு மிக்ஸ் பண்ணி பார்த்தேன். அப்பவும் அந்த ஜெம்ஸ் வந்து மெல்ட்டே ஆகலை அந்த ஸ்லைமில், அப்படியே திக்காகவே அந்த சாலிடாகவே தான் இருந்தது. ஆனால் ஸ்லைம் பார்த்திங்கன்னா சாக்லேட்டில் மிக்ஸ் ஆனக்கப்புறமா லேயர் ரொம்ப தின் லேயர் ஆகிடுச்சு, கையிலலாம் ரொம்ப பிசு பிசுன்னு ஒட்ட ஆரம்பிச்சிடுச்சு. ஸ்லைமை வச்சு மிக்ஸ் பண்ணவே முடியல என்னால். அந்த டைமில் எதுவுமே வந்து போட்டு லாஸ்ட் டைம் அது பவுடர் போட்டு நம்ம திக்காக்கணும், இந்த தடவை நான் அந்த மாதிரிலாம் எதுவுமே போடலை. சரி, என்ன தான் ரிசல்ட் வருதுன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு கையில் இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து எடுத்து திரும்ப திரும்ப மிக்ஸ் பண்ணி தான் நான் பார்த்துட்டு இருந்தேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஒரிஜினல் ஸ்லைம் வந்து இப்போ ரொம்ப தின் லேயர் ஆகிடுச்சு. ஆனால் இதில் நம்ம கண்டிப்பாக வந்து பவுடர்லாம் மிக்ஸ் பண்ணோன்னா திக் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஆனால் நான் அதை மிக்ஸ் பண்ணி பார்க்கல, ஏன்னா இதை வேறு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டுக்காக யூஸ் பண்ணிக்கலான்னு சொல்லி அதை நான் எடுத்து வச்சுருந்தேன். ஓகே, பாய், தேங்க்யூ.